பரிசுத்த ஆவியே நமக்கு தந்தருளின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி செய்திக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் யாவரும் அறிந்தபடியாக முந்தின ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் திங்கட்கிழமை, அதாவது போன திங்கட்கிழமைக்கு முந்தின திங்கட்கிழமை ஊழியத்தில் நிமித்தமாக சாமியார் தோப்புக்கு போய் திரும்பி வரும் பொழுது பார்வதிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னதாக அந்த மாலை பொழுது மிகவும் டிராஃபிக் நிறைந்த அந்த இடத்துல எனக்கு நானும் மதன் பிரதரும் வண்டியில் போயிட்டு இருந்தோம். பைக்கில் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக நின்று கொண்டிருந்த ஒருவர் தன்னுடைய வாகனத்தை திருப்பிவிட்டார். அவர் கீழே இறங்கி நின்று கொண்டிருந்தவர், வண்டியில் கூட உட்காரவில்லை, நின்று கொண்டிருந்தவர். பட்டென்று யூ-டர்ன் அடிக்க எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு அவர் மேல் இடிக்க நேர்ந்தது. இடித்து நாங்கள் கீழே விடவில்லை. அது தேவனுடைய கிருபை. இடதுபுறம் இருந்து டயகனலி வலதுபுறம் வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 100 மீட்டர் வண்டியை ஓட்டிக்கொண்டே சென்று அந்த இடத்துல நிறுத்தி கீழே உட்கார்ந்து விட்டேன். என்னுடைய 2 கால்களும் வீங்கி விட்டது. நீர்ல நல்லா ஒரு பல்ஜாயிடுச்சு, ஏர்பேக் மாதிரி பல்ஜானதாக. உடனே அலெக்ஸ் பிரதர் வந்து எங்களை கூட்டிக் கொண்டு ஆஸ்பத்திரி கொண்டு போனார். ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பிராக்சரும் இல்லை, வண்டிக்கு ஆபத்து இல்லை, அந்த மனிதருக்கு ஆபத்து இல்லை, எங்களுக்கு ஒரு பைசா செலவு இல்லை, என்னுடைய வண்டிக்கும் ஒரு சின்ன ஒரு டேமேஜும் இல்லை. கிடைத்ததெல்லாம் ஒரு 15 நாட்கள் முழுமையான ஒரு ஓய்வு. கால் ஊன முடியாத அளவுக்கு இருந்தது, கொஞ்ச நேரம் எழுந்து நிற்க முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போ கம்ப்ளீட்லி நார்மல், எல்லாம் தேவன் சுகப்படுத்தினார். ஒரு ரெஸ்ட் கிடைத்தது, ஒரு பெரிய ஒரு பெருது. ஏன் இதை நான் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவேளை அந்த நேரத்தில் பார்வதி கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்போதான் நான் பேசிகிட்டே வந்துகிட்டு இருக்கேன். பிரதர், இவ்வளோ தூரம் நம்ம சாயந்தரத்தில் ஈவினிங் டைமில் இவ்வளோ தூரம் பைக்கில் வந்திருக்கக்கூடாது, காரில் தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 செகண்டுக்குள்ள இந்த சம்பவம் நடந்தது. நிறைய பைக்குகளும் கார்களும் பஸ்ஸுகளும் வந்து கொண்டே இருக்கிற ஒரு இடம். ஒரு 10 செகண்ட் அந்த நேரத்தில் வண்டி இல்லாததுனால நாங்கள் 2 பேரும் பிழைச்சோம். இல்லைன்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு பஸ்ஸும் ஒரு காரோ அதில் வந்திருந்தால் எங்களை இடிச்சிருக்கும், கீழே விழுந்திருப்போம். கீழே நாங்கள் விழுந்தோம், கீழே விழுந்து இடித்த வேகத்தில் கீழே விழுந்திருந்தாலாவது எங்கள் உடம்பெல்லாம் காயப்பட்டிருக்கும், அதுவும் படலை. அந்த அளவுக்கு தேவன் ரொம்ப அற்புதமாக எங்களை பாதுகாத்தார். அவருக்கு நாம் நிச்சயமாக அவர் மகிமைப்படுத்த கடமை பெற்றிருக்கிறோம். அதனால தான் ஒவ்வொரு முறையும் இந்த ஜப விண்ணப்பங்களை அதை சொல்கிறது, வாகனம் ஓட்டுபவர்களுக்காக படிப்பவர்களுக்காக என்று நாம் அதை அறிவிக்கிறது. காரணம், நம்முடைய ஜபங்கள் தேவன் கேட்கிறார், அதை கவனிக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையும் உதவியும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வது எப்படி. இதுதான் நம்முடைய இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வது எப்படி என்கிற தலைப்பை உங்கள் மத்தியில் இந்த நாளிலே கொண்டு வருகிறேன். மிகவும் ஒரு ஹாட் டாபிக் என்று சொல்லப்படுகிற ஒரு டாபிக். ஏனென்று சொன்னால், கிறிஸ்துவை குறித்து பேசும் பொழுது அவர் எங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக பாடுபட்டார், எங்களுக்காக உலகத்திலே ஜீவித்தார் என்று எல்லா சம்பவங்களையும் எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் பேசினாலும் எல்லாவற்றையும் சுலபமாக நாம் கேட்டுக்கொள்வோம். அதில் எந்த விதமான ஒரு ப்ராபப்ளி ஒரு 99% நமக்கு கேட்கும் பொழுது இருதயம் அதை ஏற்றுக்கொள்கிறது. பிதாவை குறித்து பேசும் பொழுது ஒரு 50% ஏற்றுக்கொள்கிற ஜனமும், 50% அதை கேள்விக்கு உட்படுத்துகிற ஜனமுமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை, பரிசுத்த ஆவியை குறித்து பேசும் பொழுதோ 99% ஜனங்களுக்கு அதை குறித்து புரிந்து கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, அதை கவனிப்பதற்கு இருதயம் தடையாக இருக்கிறது. இந்த காலங்களில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏனென்று சொன்னால், இட்ஸ் எ ப்ரீ கான்செப்ஷன். ஏற்கனவே புரிந்து கொண்ட காரியங்கள்
இவைகள் என்பதை மனதிலே வைக்கிறதுனாலே வார்த்தைகளை கேட்பதற்கோ அல்லது வேதாகமத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதை புரிந்து கொள்வதற்கோ நமக்கு மனம் திறந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனதை நாம் திறந்து வைத்து இன்றைக்கு குறிப்பாக நீங்கள் வேதாகமத்தை சொல்லுகிற வசனத்தை வாசிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் சொல்லுகிற வசனத்தை நீங்கள் கண் கொடுத்து அதை பார்த்து புரிந்து கொள்ளும்படியாய் என்னோடு சேர்ந்து பிரயாணிக்கும்படியாய் உங்களை அழைக்கிறேன். ஆதாரத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலே, நம்முடைய மேஜையிலே புதிய ஏற்பாடுகள் இருக்கிறது. ஒரு வேளை கையிலே கொண்டு வராதவர்கள் நீங்கள் எடுத்து பயன்படும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். புதிய ஏற்பாடு இங்கு இருக்கிறது, வேண்டுபவர்கள் பெற்றுக்கொள்ளலாம், அதை வீட்டுக்கு நீங்கள் கொண்டு செல்லுங்கள் இலவசம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்கம் 163, பேஜ் நம்பர் 163, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை என்ன சொல்றாரு, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வரங்கள் வரம் அப்படிங்கிற இரண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். வரம் என்பது சிங்குலர் ஒருமை, வரங்கள் என்பது பன்மை புளூரலை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியின் வரம், பரிசுத்த ஆவியின் வரங்கள், இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இங்கே பேதுரு என்ன சொல்கிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது என்ன கிடைக்கிறதாம், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அந்த வசனம், அந்த வாக்கியத்தை நல்லா அப்படியே கவனிங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்ப இந்த வாக்கியத்தை இரண்டு வகையில நாம் புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவின் வரம் நான் பெற்றுக் கொள்வது என்று சொன்னால், ஒன்று பரிசுத்த ஆவியை வரமாக நான் பெற்றுக் கொள்ளலாம். அந்த வாக்கியத்தில் உள்ள அர்த்தம், பரிசுத்த ஆவியை நான் வரமாக பெற்றுக் கொள்ளலாம். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வரத்தை நான் பெற்றுக் கொள்ளலாம். இரண்டுமே இதிலே சாத்தியப்படுகிறது. திரும்பவும் அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அதாவது ஒருவேளை நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளலாம், அல்லது பரிசுத்த ஆவியானவர் எனக்கென்று வைத்திருக்கிற ஒரு கிஃப்ட் நான் அதை பெற்றுக் கொள்ளலாம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஆங்கில புத்தகத்திலே, ஆங்கில வேதாகமத்திலே கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லப்படுகிறது. கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதாவது பரிசுத்த ஆவியின் ஒரு வரம், ஒரு கிஃப்ட், ஒரு பரிசை நான் பெற்றுக் கொள்வேன் என்று இந்த பதம் சொல்லுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வேனா, பரிசுத்த ஆவியின் கிஃப்டை பெற்றுக் கொள்வேனா என்பது இரண்டுமே இந்த வாக்கியத்தை பொறுத்த அளவு சாத்தியம் உண்டு. ஏனென்றால் அது அப்படிதான் இருக்கு. நான் எப்படி புரிந்து கொள்கிறேன், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறேன். நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம், பரிசுத்த ஆவியின் கிஃப்டை பெற்றுக் கொள்வதாக, இரண்டுமே சாத்தியம் இருக்கிறது. ஆனால் வேதாகமம் எப்படி என்பதை தான் இந்த நாளிலே தெளிவாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 20வது வசனம். பேதுரு அவனை நோக்கி, இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்க, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. இந்த இடத்துல தேவனுடைய வரம் என்பது எதை குறிக்கிறது, தேவனை குறிக்கிறதா, தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்டை குறிக்கிறதா, தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்டை கொடுக்கிறது. தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் அப்படின்னா தேவனை சம்பாதித்துக் கொள்ளலாம் அல்ல, பணத்தை கொடுத்து நான் தேவனை வாங்கி கொள்ள முடியுமா அப்படின்றது வசனம் அல்ல, தேவன் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். ஏனென்றால் அந்த இடத்துல என்ன நடந்தது, பிலிப்பு அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், வியாதிகள் குணமடைகிறது, எல்லா ஜனங்களும் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த மந்திரவாதி அங்கே உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறான். இதுவரைக்கும் தன்னுடைய மந்திர சக்தியினாலே அவன் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தான். ஆனால் பிலிப்பு என்கிறவர் உண்மையாகவே வந்து அற்புதங்களை செய்யும் பொழுது
இவனுக்கு ஐயோ நான் அப்ப செய்து கொண்டிருப்பது தவறு நான் ஏமாற்றி கொண்டிருக்கிறேன் உண்மையாகவே இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு என்ன செய்கிறார் தன்னுடைய அந்த எல்லா புத்தகங்களையும் எரித்து போட்டுவிட்டு தேவன் தான் உண்மை உள்ளவர் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு பிலிப்புவை பற்றி கொள்கிறார் இப்ப என்ன நடக்கிறது சமாரியாவில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கொண்டார்கள் என்பதை அறிந்த அப்போஸ்தலர்கள் எருசலேமிலிருந்து யோவானையும் பேதுருவையும் இங்கு அனுப்புகிறார்கள் இப்ப அவர்களுக்கு வரும் பொழுது சமாரியாவில் வந்து கைகளை இந்த ஜனங்கள் மீது வைத்த பொழுது அப்பொழுது பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறது 18வது வசனத்தை வாசிங்க அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேலே வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறது சீமோன் கண்டபோது அவர்களிடத்திலே பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவி பெற்றத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றார் நல்லா கவனிங்க இதுவரைக்கும் பிலிப்புவை பற்றி கொண்டிருந்தவர் இப்போ எருசலேமிலிருந்து அப்போஸ்தலர்கள் வருகிறார்கள் அப்போஸ்தலர்கள் கைகளை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது அப்போ இதுவரைக்கும் அற்புதங்கள் நடந்தது ஆனால் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படவில்லை அதை இவர் கவனிக்கிறார் பேதுரு வந்து கைகளை வைத்த பொழுது அந்த வசனத்தை திரும்பவும் நான் வாசிக்கிறேன் 18வது வசனம் அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் புரிஞ்சுதா அப்போ ஏற்கனவே அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிற பிலிப்புனாலே செய்ய முடியவில்லை ஆனால் அப்போஸ்தலர் வந்து ஒருவர் மீது கை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறதை புரிந்து கொண்ட இந்த சீமோன் இப்ப என்ன பண்றாரு காசை கொண்டு வந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கிஃப்டை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அப்பொழுது பேதுரு சொல்கிறார் இல்லை பேதுரு அவனை நோக்கி 20வது வசனம் தேவனுடைய வரத்தை மனத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தபடியால் என்று சொல்கிற ஒரு காரியம் அப்போ எதை குறித்து இந்த வசனம் சொல்கிறது என்றால் தேவனுடைய வரம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்டை கொடுக்கிற தேவனை சொல்லவில்லை தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் சரி இப்ப என்னுடைய வாதத்திற்கு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே நான் வாசித்த அந்த 38வது வசனம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் என்று நான் ஒருவேளை அதை புரிந்து கொள்கிறதா என்றால் அதற்கு ஆதாரம் இருக்கிறதா அதை நாம் கவனிக்க வேண்டும் நான் சொன்னேன் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனத்துக்கு 2 வாய்ப்புகள் பரிசுத்த ஆவியை நான் பெறுவதா அல்லது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவதா என்று 2 அர்த்தங்கள் ஆனால் 8வது அதிகாரம் 20வது வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவது அல்ல பரிசுத்தாவின் கிஃப்டை பலத்தை வரத்தை நான் பெற்றுக் கொள்வதாக அந்த வசனத்தின் படி நான் புரிந்து கொள்வதா என்றால் இந்த 2வது அதிகாரம் 38வது வசனம் அப்படி சொல்லுகிறதா அதை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் 2வது அதிகாரத்தை திருப்பி கொடுங்கள் அப்போ சில 2வது அதிகாரம் 16லிருந்து நான் வாசிக்கிறேன் ஃப்ரம் 16 16லிருந்து நான் வாசிக்கிறேன் நன்றாக அதை கவனிங்கள் தீர்க்க தரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது நடந்தேறுகிறது என்னது நடந்து கொண்டு இருக்கிறது கண்டினியூஸ் சென்டென்ஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் பிரசன்டென்ஸ் அங்க நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை பேதுரு அப்பொழுது குறிப்பிடுகிறார் அதாவது இந்த காலத்திலே நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது நடந்து கொண்டிருப்பது அல்ல 50வது நாளிலே பெந்தேகோஸ்தே நாளிலே நடந்து கொண்டு இருக்கிற சம்பவத்தை பேதுரு அங்கு குறிப்பிடுகிறார் 17வது வசனம் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரர் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் நம்ம இந்த வசனத்தோடு அப்படியே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம் அப்படிதான் பழகியிருப்போம் இது வரைக்கும் பரிசுத்த ஆவி அப்படின்னு அதை பேசணும்னா உடனே டக்குன்னு இந்த வசனம் 2 வசனமும் நமக்கு ஞாபகம் வரும் அன்னைக்கு யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் படி நம்ம ஆண்டவர் இறங்குவாராக இப்பொழுது இறங்குவாராக அப்படின்னா இறங்கிடுவார் அந்த வசனத்தோடு நம்ம நிப்பாட்டிடுவோம் ஆனால் இன்னும் அடுத்த வசனத்துக்கு வாங்க 19th வசனம் அல்லாமலும் அதுதான் அந்த அவசியம் 19 என்ன சொல்லுவது அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்னி புகை காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன் கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும்
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். இயேசு கிறிஸ்து பரம் ஏறி 10வது நாள் பெந்தேகொஸ்தே நாள் என்று எல்லா யூதர்களும் எருசலேமிலே அங்கு மேல் அறையிலே அந்த மைதானத்திலே கூடுகிறார்கள். பெந்தேகொஸ்தே நாள் என்று பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மீது இறங்குகிறார். பெந்தேகொஸ்தே நாள் என்று சொன்னால் 50வது நாள் பண்டிகை. பெந்தேகொஸ்தே என்பது ஒரு சபை என்பது இப்பொழுது வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சபை. ஆனால் வேதாமத்தை பொறுத்த வரைக்கும் பெந்தேகொஸ்தே நாள் என்று சொன்னால் பண்டி 50வது நாள் பண்டிகை. அந்த 50வது நாள் பண்டிகையில இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி இருக்கும் பொழுது உலக ஜனங்கள் அத்தனை பேரும் கூடி வந்திருக்கிற வேளையிலே அந்த பண்டிகைக்காக கூடி வந்திருந்த பொழுது அப்போஸ்தலர்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். இறங்கின பொழுது அவர்கள் பல பாஷைகளை பல மொழிகளை பேசுகிறார்கள். அவர்கள் பேசுவதை அங்கு கூடியிருந்த ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பாஷையிலே கேட்கிறார்கள். இப்ப நான் உங்களுக்கு தமிழிலே பேசிக் கொண்டிருக்கிறேன், ஒலிபெருக்கி உங்களுக்கு தமிழிலே கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்தின் படியாக அப்போஸ்தலர்கள் பேசுகிற பாஷையை கேட்கிறவர்களோ தங்கள் தங்கள் ஜென்ம பாஷையிலே கேட்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் ஆங்கிலம் பேசுகிறவர்களா இருந்தால், நீங்கள் இந்தி பேசுகிறவர்களா இருந்தால், எபிரேயம் பேசுகிறவர்களா இருந்தால், கிரேக்கு பேசுகிறவர்களா இருந்தால், இங்க இருக்கக்கூடிய ஒரு ஜனங்கள் ஆந்திர மொழியில தெலுங்குல பேசுகிறதா இருந்தால், நான் பேசுகிற பாஷை இங்கு உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் உங்கள் சொந்த பாஷையிலே கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நானே என்னமோ பேசுறது உங்களுக்கு மாறி விழுகுதா, அல்லது நான் தெலுங்குல பேசுகிறேன்னா நான் இங்கிலீஷ்ல பேசுறேன்னா அல்ல, நான் என்னுடைய பாஷையில பேசிக் கொண்டிருக்கிறேன். கேட்கிற ஜனங்கள் ஏறத்தாழ 17 மொழிகளை சார்ந்த அந்த ஜனங்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். அவர் அவர்கள் தங்கள் தங்கள் ஜென்ம பாஷையிலே அவர்கள் கேட்கிறதை பார்த்த உடனேயே மாறி மாறி சொன்னாங்க, ஏப்பா ஏன் பாஷை பேசுறாரு, இல்ல குறி சொல்றாரு, இல்ல இல்ல எந்த ஒரு பாஷை பக்கத்தில் உள்ள சொல்ற, இல்லப்பா அது ஏன் பாஷை அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், எதையோ உடறிட்டு இருக்கிறானோ. அப்ப இவர்கள் காலையிலேயே மணி இவ்வளவு நேரம் இருக்கு, இப்பவே தண்ணி அடிச்சுட்டானா, சாராயம் அடித்து அவர்கள் உடறி கொண்டிருக்கிறார்களோ என்று பேச ஆரம்பித்த உடனேயே பேதுரு 11 ஒருவரோடும் கூட என்று எழுந்து நின்று 12 பேருமாக எழுந்து நின்று சொல்கிறார், இஸ்ரவேலரே நீங்கள் நினைக்கிறபடி, 15வது வசனம், நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விழுந்து 6 மணியிலிருந்து தொடங்குது நம்முடைய கிளாஸ், 6 மணியிலிருந்து அவர்களுக்கு முதல் மணி. 3வது மணி என்றால் 9வது மணி, 9 மணி ஆகிறது. காலையில யாராவது வெறி கொண்டிருப்பார்களோ, யோவேல் தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டபடி இது நடந்து கொண்டு இருக்கிறது என்று அவர்களுக்கு விளக்கி சொல்கிறார். எப்படி விளக்குகிறார், ஏற்கனவே நடந்தது, முடிவு காலம் வரும், கடைசி நாட்களிலே வாலிபர்களும் ஊழியக்காரிகளும் ஊழியக்காரர் மேலும் ஆவியை நான் ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் என்ன நடந்தது, மேலே வானத்தில் அற்புதங்கள் நடக்கும், தாழ பூமியிலே ரத்தமும் அக்னி காடும் அக்னி புகை காடுமான அதிசயங்களை காட்டுவேன். என்ன சொல்றாருன்னா, வானங்களில் அதிசயம் நடக்கிறது, பூமியிலே மக்கள் கொல்லப்படுவார்கள், துன்புறுத்தப்படுவார்கள், எதிரிகளை அவர்கள் எரித்து போடுவார்கள், இவ்வளவு அதிகமாக நடந்தாலும் எல்லா விஷயங்களும் எதிராக நடந்து கொண்டிருக்கிறது, தேவனே நீர் எங்களை காணவில்லையோ, எங்களை நீர் புரொடெக்ஷன் பண்ணவில்லையோ என்று புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த நாளிலே 20வது வசனம், கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும், அப்பொழுது அப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே கூட என் தேவன் எனக்கு கொடுக்கிற அந்த வார்த்தையை கர்த்தருடைய நாமத்துக்கு நான் கீழ்ப்படிந்து தொழுது கொண்டு வரும் பொழுது என்ன நடக்கிறதாம், அவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு யோவேல் சொல்லி இருக்கிறாருங்கிறத இங்க சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்போ 38வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறதோ, அடுத்தது வாசிக்கலாம், 40வது வசனம் வாசிங்க, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சிக்கூறி மாறுபாடுகள் இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். 21வது வசனத்திலே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன பேதுரு அதை தொடர்ந்து இஸ்ரவேலரே நான் சொல்ற வார்த்தையை கேளுங்க, எந்த இயேசுவை நீங்கள்
அவர் வந்து அறிவு இல்ல, அவர் வந்து ஒரு ராஜாவா இருக்க முடியாது, அவர் எப்படி கலிலேயாவில இருந்தா வருவாரு, ஒரு கிராமத்தான் தான் ஒரு ரட்சகராக இருக்க முடியுமோ, அவர் மேசியாவா இருக்க முடியுமோ என்று சொல்லி யாரை நீங்கள் நிராகரித்தீர்களோ, யாரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யாரை மேசியா என்று சொல்லி இருந்தும் எல்லா அற்புதங்களை செய்திருந்தும் எல்லா காரியங்களையும் செய்திருந்தும் நீங்கள் அவரை நிந்தித்து எந்த இயேசுவை கொலை செய்து சிலுவையில் அறைந்து அவரை மரணத்துக்கு உள்ளாக்கினீர்களோ அந்த இயேசுதான் உங்களுடைய ரட்சகர் என்று சொன்ன பொழுதுதான் இவர்கள் என்ன பண்ணாங்க, அதை கேட்டு இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பதான் சொன்னாரு, நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொள், பாவ மன்னிப்புக்கு நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொள், அப்பொழுது உங்களுக்கு பரிசுத்தாவியின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். பரிசுத்தாவின் வரம் அப்படின்னா என்னது? நான் சொல்லுகிற காரியம் 21வது வசனத்திலே சொல்கிறார், தீர்க்க தரிசனமாக ரட்சிக்கப்படுவான். 40வது வசனத்தில் என்ன சொல்கிறார், எவன் ஒருவன் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறானோ அவன் பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக் கொள்வான். அது என்னது என்று சொல்லி வரும் பொழுது 40வது வசனத்திலே இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இப்ப 47 வாசிங்க, ரட்சிப்பை குறித்து யோவை தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ரட்சிப்பை குறித்து பேதுருவானவர் மக்களுக்கு விளக்கி சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது என்று சொல்லுகிறார். ஞானஸ்நானம் பெற்ற பொழுது அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிறது, தேவன் ரட்சிக்கப்படுவதை சபையில சேர்த்துக் கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறது. பரிசுத்தாவின் வரம் என்பது எதை குறிக்கிறது, எதை குறிக்கிறது? ரட்சிப்பை சொல்லிக் கொண்டு வருகிறார். தேவன் உங்களுக்கு என்று வைத்த ஒரு கிஃப்ட், அது ரட்சிப்பு. தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஒரு பரிசு, ஒரு வரம் என்ன என்றால் ரட்சிப்பு. அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, நீங்கள் குற்றவாளிகளா இருக்கிறீர்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்தாலோ, இப்பொழுது உலக முடிவுக்கு வந்தாலோ, இப்பொழுது உங்கள் மரணம் நேர்ந்தாலோ நீங்கள் பாவ கணக்கில் இருந்து கொண்டிருப்பீர்கள். அதிலிருந்து நீங்கள் மீட்கப்பட வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்துதான் வழி. அதை யோவேல் சொல்லியிருக்கிறார், தாவீது சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து சொன்னார். அதற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிந்தால் நீங்கள் அந்த வரத்தை, அந்த கிஃப்டை பெற்றுக் கொள்வீர்கள். அந்த கிஃப்ட் என்ன என்று சொன்னால் இந்த ரட்சிப்பு என்பதை இந்த அழகாக 2வது அதிகாரத்திலே அவர் சொல்லி முடிக்கிறார். அப்ப எப்படி, எதுல இருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும்? நம்ம என்ன சொல்றோம், நாங்க என்ன கிணத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிறோம், நாங்கள் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும்? நல்லா தானே நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சுகமா வாழ்றோம், காலையில எழுந்திருக்கிறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், நல்லா நாங்கள் தூங்குறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால் எதற்கு ரட்சிப்பு, எதிலிருந்து ரட்சிப்பு பெற வேண்டும் என்பது ஒரு கேள்வியா இருக்கிறது. சங்கீதம் 119 திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 119:11 வாசிங்கள். பாவம் செய்யக்கூடாது என்று சொன்னால் எப்படி நாம் தப்பிக்க முடியுமா? தேவனுடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் நான் வைத்து வைத்தால், அதாவது நான் செக்யூர் பண்ணினால், பாதுகாத்தால், விட்டாமல் நான் எழுந்து போகாமல் அதை பற்றி கொண்டால், அதனால வைத்து வைத்தேன், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை, உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய தியானத்தை, தேவனுடைய வார்த்தையை, கட்டளைகளை என்னுடைய இருதயத்தில் நான் பாதுகாத்து வைத்தால் நான் பாவம் செய்ய மாட்டேன், பாவத்திலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்துக்கு உள்ளே வர வேண்டும். இப்ப இது தேவனுடைய வார்த்தையா இல்லையா என்று நமக்கு எப்படி தெரியும்? கையில வைத்திருக்கிறது நம்ம பெங்களூர்லயோ அல்லது கொரியாவிலேயோ பிரிண்ட் பண்ண பைபிள், இது தேவனுடைய வார்த்தை தானா என்று நமக்கு எப்படி தெரியும்? 2 தீமோத்தேயு 3:16 வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 2 தீமோத்தேயு 3:16. அப்போ ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அத்தனை புத்தகங்களும் அத்தனை வார்த்தைகளும் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்த ஊழியர் பயிற்சியில் பெற்றுக்கொண்டவர்களுக்கு நம்ம அதை ரொம்ப முக்கியமாக அதை வலியுறுத்தி இருந்தோம். ஏன் இந்த வேதாகமத்தை நான் நம்ப வேண்டும்? Why should I believe the Bible? இது ஒருவேளை நான் கிறிஸ்தவன், என்னுடைய அப்பா கிறிஸ்தவர், எங்க தாத்தா கிறிஸ்தவர், சொல்லி சொல்லி வளர்த்தாங்க, இது பைபிள் பத்திரம் பத்திரம், இது வந்து கடவுள் வார்த்தைன்னா நான் நம்புறேன். கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஏன் நம்ப வேண்டும்?
அவர்களுக்கு என்ன அவர் சொல்றார் நீங்க சொல்லிக்கிறீங்க நீங்க நம்புறீங்க அது மாதிரி நாங்க எங்க புத்தகத்தை நாங்க நம்புறோம் அப்போ என்னால ஆணித்தரமாக தீர்க்கமாக ஏன் இது தேவனுடைய வார்த்தை எங்கேயோ ஒரு வசனம் சொல்லியிருக்கு 2 தீமோத்தேயு 3:16 சொல்லியிருக்கு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது ஆனா அது ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின வரைக்கும் அது தேவ வார்த்தை தானோ அது எப்படி நான் ப்ரூஃப் பண்றது அதுக்கான கிளாஸ் உங்களுக்கு நாம் எடுத்தோம் அப்படிப்பட்ட ஒரு கன்ஃபர்மேஷனை வரும் பொழுதுதான் இது தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது நம்முடைய இதயத்திலே ஆணித்தரமாக இருக்கும் இப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை சங்கீதம் 119:11 என்ன சொல்கிறது என்னுடைய இருதயத்தில் நான் வைத்து வைத்தால் நான் பாவத்திற்கு மீண்டு வருவேன் என்று சொல்கிறார் அப்படி என்றால் என்னுடைய உடலிலே என்னுடைய சரீரத்திலே என்னிலே பரிசுத்த ஆவி எப்படி வாசமாயிருப்பார் என்னுடைய இந்த பரிசுத்த ஆவி என்னில் வாசமாயிருப்பது எப்படி அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ சில 2:38 பரிசுத்த ஆவி என்பது ரட்சிப்பு என்று ஒரு கருத்தை நான் சொன்னேன் அதை ஒரு பக்கம் அப்படியே வைத்திருங்க இப்போ இரண்டாவதாக நான் கேட்பது பரிசுத்த ஆவி என்னிலே எப்படி வாசமா இருப்பது அந்த கேள்வி கேட்டா பலருக்கு ஒரு டிராமாட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் அவசியப்படும் பரிசுத்த ஆவி எனக்கு வந்துருச்சு அப்படின்னா வழக்கமா ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு எக்ஸ்பிரஷனை நாம் எதிர்பார்ப்போம் திடீர்னு குலுங்கி கண்ணெல்லாம் விழிச்சு பார்த்தாங்கன்னா உட்காங்க அப்படியே பார்ப்பாங்க என்னன்னா பரிசுத்தாவே வந்தாச்சு ஒரு ஒரு விதமான எக்ஸ்பிரஷன் சிலருக்கு திடீர்னு இருந்தாப்புல சொல்லுவாங்க ஆவியில் அனலா இருந்துச்சு பிரதர் வேர்த்து ஊத்திருச்சு என்ன பண்றேன்னு தெரியல உருண்டுட்டேன் எந்திரிச்சு உட்காந்து ஆண்டவர் என்னோட பேசினார் அப்படி சொல்லும் பொழுது நாம் அதை கேட்க தோணுது ஆமா கரெக்ட் தான் இருந்திருந்தாப்புல தரையில நிக்க முடியாது குதிப்பாங்க இல்லைன்னா ஆவியானவர் உள்ள வந்ததுனால என்னால வந்து என்ன அடக்கிக் கொள்ள முடியல என்னை வந்து அடக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு நான் வந்து ரூமெல்லாம் நான் குதிச்சேன் ரூமை நான் அடைச்சிட்டேன் 3 நாள் நான் உள்ள படுத்து கிடந்தேன் ஆண்டவர் என்னோடு பேசினார் அப்படின்ற பொழுது நம்ம கேட்கறதுக்கு கரெக்ட் தேர் ஆர் சம் எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன்ஸ் வெளிப்புறமான ஒரு தோற்றம் ஏதோ வந்ததுனால நாம் அதை புரிந்து கொள்கிறோம் பரிசுத்த ஆவி ஆட்கொண்டார் ஏன்னா நம்ம நிறைய படம் பார்த்துருக்குறோம் இல்லையா நிறைய படம் பார்க்கும் பொழுது படத்துல பரிசுத்தாவை காண்பிப்பதல்ல அவர்கள் பிசாசு பிடித்த ஒரு நபரை கூட்டிட்டு வருவாங்க அவங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க திடீர்னு சாமி வந்துருச்சுன்னு ஆடி கண்ணனா இதை தாண்டி தலையெல்லாம் எடுத்து நின்னோன்னா ஐயோ சாமி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அந்த தெய்வ வாக்கு கேட்டுட்டு அவங்க போவாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை இப்ப அதை பார்த்து வளர்ந்ததுனால நமக்குள்ளேயும் பரிசுத்த ஆவி என்னுடைய வாசமா இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன்ஸை நான் காண்பித்தால் அது உண்மை என்று நான் நம்ப துவங்கி இருக்கிறோம் ஆனால் பைபிள் என்ன சொல்றது இதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் உலகத்துல நாம பார்க்கிறோம் நடக்கிற விஷயங்கள் ஆனா வேதாகமம் என்ன சொல்றது எப்படி என்னிலே இந்த பரிசுத்த ஆவி வசிக்கிறது How Holy Spirit indwell வசிப்பது எப்படி நம்ம அதை தானே விரும்புகிறோம் ஆவி இருக்கணும் ஆவி இருக்கணும் ஆவியில நிரம்பி இருக்கணும் உண்மைதான் எப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளணும் அதுதான் ரொம்ப அவசியம் ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் நீங்க வந்து ஒரு பட்டாணியை எடுத்து வாயில கொடுக்குறீங்க எப்படின்னா முழுங்கின உடனே அப்படி சாஞ்சி படுத்துக்கிட்டா இது என்ன இந்த பக்கமா நான் அதை புஷ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நீங்க சேலஞ்சு பண்ணி நீங்க முழுங்கி இந்த பக்கமா லிவர்ல நான் தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சா உங்களால முடியுமா முடியாது இல்ல நேரா நான் வந்து மோஷனுக்கு நான் கொண்டு வந்து காட்டுறேன் பார் அப்படின்னு ஏதாவது முழுங்கி மோஷன் எடுக்க முடியுமா முடியாது தொண்டையை தாண்டிச்சுன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை அப்ப இருதயத்துல எங்கு நீங்கள் ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுப்பீங்க ஏதாவது ஒரு போர்ஷனை உங்களால ஒதுக்கி கொடுக்க முடியுமா இந்த இடத்துல லெப்ட்ல ஓரமா இருந்துக்கோங்க ஆண்டவரே இது நல்லா இருக்கும் இல்ல இல்ல அங்க வேண்டாம் நான் நேத்துதான் வந்து அங்க போய் ஒருத்தர போய் திட்டிட்டு வந்தேன் நீங்க ரைட் பக்கம் வாழ்ந்துக்கோங்க அந்த பக்கம் நான் சுத்தமா வச்சிருக்கேன் இங்க நீங்க இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது ஹார்ட்டுக்குள்ளார நீங்க ஆட்டு இருதயம் மாட்டு இருதயம் கோழி இருதயம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஏதாவது கேப் அதில் இருக்குமா இல்லை ஏதாவது ஒரு ஸ்பேஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாது அதெல்லாம் ஒரு சதை முழுமையான ஒரு சதை நரம்புகளால் பிணைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம் அப்போ எந்த இடத்தையும் நீங்கள் பரிசு
பரிசுத்தாவிக்கென்று ஒதுக்கி கொடுக்க முடியும். You cannot allocate a place inside your heart. உங்களுடைய இருதயத்திலே ஒரு ஒரு இடத்தை அலோகேட் பண்ணி வைக்க கொடுக்க முடியாது. நீங்கள் விரும்பத்தான் முடியும். நிறைய பேருக்கு ஹார்ட் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது. இங்க பிடிச்சுக்குவாங்க சிலர், இங்க பிடிச்சுக்குவாங்க சிலர்னா, ஐயோ ஆண்டவரே அப்படின்னு நடுவில் பிடிச்சுக்கிறாங்க. என்னன்னா இருதயத்தில் ஏத்துக்கிறாங்க, வசனத்தை தொட்டு இப்படி பிடிச்சுக்கிறாங்க. அப்ப நேரா இருதயத்துக்குள்ள உள்ள போயிருது. இது ஒரு எக்ஸ்பிரஷன், எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன். ஆனா இருதயம் எந்த பக்கம் இருக்குன்னு கேட்டு பாருங்க, தெரியாது. இந்த பிரதர் இந்த பக்கமா, பிரதர் இந்த பக்கமா, அப்போ நீங்க சொல்லுவீங்க எனக்கு ஒரே கை வலி. அப்போ கேட்பாங்க வலது கையா இடது கையா? வலது கை. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடது கையா? உடனே டாக்டர்கிட்ட போ. உடனே ஹார்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க, இங்கேதான் இருக்கு. அப்போ இருதயத்துக்கு உள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியை உள்ளே வைத்துக் கொள்ள உங்களால முடியும் என்றால் முடியாது. அப்ப எப்படி பரிசுத்த ஆவி உள்ளே இருக்கிறார்? சில வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7:3 உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். 2 கொரிந்தியர் 7:3 250வது பக்கம். உங்களை குற்றவாளியாக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை. முன்னே நான் சொல்லியபடியே உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்க வைத்ததாக எங்கள் இதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள். திரும்ப வாசிக்கிறேன், 250. உங்களை குற்றவாளிகள் ஆக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறது இல்லை. முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. அப்படின்னு என்ன அர்த்தம்? உழுப்புல அடங்கி வச்சிருக்கிறார் எல்லாரையும் கூப்பிட்டு, எல்லாரையும் பவுடர் ஆக்கி இந்த விட்டலாச்சாரியர் படம் குஸ் அப்படின்னு எடுத்து உள்ள டப்பாக்குள்ள போட்டு உள்ள முடி கொண்டு போயிருவார். ஒரு பூஜா கையில வச்சிருப்பார், அதுக்குள்ள ஒரு 10 பேரை உள்ள வச்சிருப்பார். 2-3 வருஷம் கழிச்சு அதை திறந்து விடுவார், உடனே வெளியே வருவார். அப்ப பவுல் என்ன சொல்கிறார்? நான் உங்களை என்னுடைய இருதயத்திலே என்ன இருக்கிறேன், வைத்திருக்கிறேன் சொல்றாரு. அப்படின்னா எப்படி வச்சிருக்கிறாரு, எப்படி வச்சிருக்கிறாரு இருதயத்துல? சரி, இன்னொரு வசனத்துக்கு வரும். இந்த வசனத்துக்கு நீங்களே ஆன்சர் பண்ண போறீங்க. 2 கொரிந்தியர் 3:2 வரும். இங்க பவுல் என்ன சொல்கிறார்? எங்களுடைய இருதயங்களிலே எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே என்று சொல்கிறார். அதாவது நம்முடைய இருதயத்திலே அவருடைய இருதயம் எழுதப்பட்டிருக்கிறதா? உடனே எல்லாம் வரிசையா பண்ணுங்க, இசிஜி எல்லாம் பிக்ஸ் பண்ணுங்க, என்ன எழுதிருக்கு பார்ப்போம். அப்படியா படிக்க முடியும்? இருதயங்கள் எழுதியிருக்குன்னா எப்படி அவங்க படிச்சாங்க? எப்படி அப்போஸ்தலருடைய இருதயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது? நாம எல்லாம் அவர் இருதயத்துல எழுதப்பட்டிருக்கிறதாம் அப்படின்னு நம்முடைய இருதயத்துல எழுதப்பட்டிருக்கு அவர் சொல்றார். எங்கள் இருதயங்களிலே எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. அப்படின்னு என்ன அர்த்தம்? வரிசையா நெஞ்சில் எழுதிட்டு வந்திருக்கிற எல்லா சட்டைகள்கிட்ட வரிசையா படிப்போம். என்ன படிச்சிருக்காரு? வெளியில தான் இருக்கும், நம்ம பேசிட்டு இருதயத்தை பேசிட்டு இருக்கிறோம். இருதயத்துக்கு உள்ளே எப்படி கொண்டு போனார்கள்? இன்னொரு வசனத்தை வாசிங்க, அப்போஸ்தலர் 14:17. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:17. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய எங்க நிரப்பினாராம், எதை நிரப்பினாராம், எதுனால நிரப்பினாரு? ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும். நம்ம யூஸ்வலா எதை நிரப்புவோம்? ஆகாரத்தினால வயிற்றதான் நிரப்புவோம். பைபிள் என்ன சொல்றது? ஆக சந்தோஷத்தினாலும் ஆகாரத்தினாலும் எதை நிரப்பினாராம்? இருதயத்தை நிரப்புகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி இருதயத்தை எப்படி நிரப்ப முடியும்? ஆகாரம் நம்ம சாப்பிட்டா அது வயிற்றுக்குள்ளார போகும். எப்படி ஆகாரத்தினாலே சந்தோஷத்தினாலே இருதயத்தை நிரப்ப முடியும்? கொரிந்தியர் 2:7 பார்த்தோம், அவருடைய இருதயத்திலே எல்லாரும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அவருடைய இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அப்போஸ்தலர் 14:17 சொல்கிறார், ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இருதயத்தை நிரப்புகிறார் என்று சொல்கிறார். நம்ம பிள்ளைய பார்த்தோம், எப்பா என் கண்ணுக்குள்ளே இருந்த பாடி, எப்போ போன அன்னையிலிருந்து எனக்கு கண்ணுக்குள்ள தான் நீ நிற்கிற அப்படின்னா அவர் கண்ணுக்குள்ளே உட்காந்துருக்கிறார். என் மனசெல்லாம் நீ தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னு என்னது? மனசுக்குள்ளே உட்காந்துருக்கிறாங்க. அப்படின்னா என்னது, என்ன சொல்லுகிறோம்? பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவி என்னிலே வாசமா இருக்கிறார் என்றால் எப்படி வாசமா இருக்கிறார்? உள்ள ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். வரமா வசனம் என்ன சொல்லுது?
கரெக்டா பேசுறேனா? பதில் சொல்லுங்க. இருதயத்தில் இருக்கிறார் என்றால் என்ன சொல்ல என்ன அந்த பேர் என்ன? பிசிக்கலா உட்கார்ந்து இருக்கிறாரா எப்படி உட்கார்ந்து இருக்கிறார்? நினைவுகளாலே உட்கார்ந்து இருக்கிறார். நினைவுகள் வசனத்தை எப்படி நான் நினைவுபடுத்துறது அப்படிங்கறத நம்முடைய காரியம். கலாத்தியர் 3:2 திருப்பி கொள்ளுங்கள். கலாத்தியர் 3:2 பக்கம் பேஜ் நம்பர் 259 கலாத்தியர் 3:2. கவனிச்சீங்களா?
கலாத்தியர் 3 அதிகாரம் 29 வசனம் பேஜ் நம்பர் 260 நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறேன். நான் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ, எப்பொழுது நான் சத்தியத்தை அங்கீகரித்து அதற்கு கீழ்ப்படிந்தேனோ, அப்பொழுது நான் ஆபிரகாமின் பிள்ளையாக மாறுகிறேன். இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் யாரெல்லாம் உலகத்திலே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் ஆபிரகாமின் சந்ததி. அப்படித்தான் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். உனக்குள் உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னது இயேசு கிறிஸ்து. அவர் அந்த யூதா கோத்திரத்திலே வெளியே வருகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அத்தனை பேரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகளாய் வருகிறதுனாலே தான் சத்தியத்தின் மூலமாக ஆபிரகாமின் பிள்ளைகள். இப்ப சத்தியம் நமக்குள்ளே வரும் பொழுது எப்படி நாம் ஆவியை பெற்றுக் கொள்கிறோமோ, எபேசியர் 1:13 எடுத்துக்கொள்ளுங்கள். 264 பக்கம் பேஜ் நம்பர் 264 எபேசியர் 1 264 பக்கம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எப்போ நாம் முத்திரை போடப்பட்டோமா? நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது நாம் என்ன பெற்றுக் கொள்கிறோம்? பரிசுத்த ஆவி நமக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறார். நம்ம வந்து வாரம் வாரம் வந்துட்டு 3வது பாட்டுல 4வது பாட்டுல பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா நம்ம வசனத்தை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் அறிய வேண்டும். வசனம் என்ன சொல்கிறது? எப்போ நான் விசுவாசிச்சேனோ, எப்போ நான் சத்திய வசனத்தை கேட்டேனோ, எப்போ அது எனக்குள்ள கிரியை செய்ததோ, முதலாவது கவனிக்கணும். வசனத்தை கேட்ட உடனே நமக்கு அது இல்லை, டெய்லி நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். வாட்ஸ்அப்ல கேட்கிறோம், போன்ல கேட்கிறோம், யூடியூப்ல கேட்கிறோம், எல்லாத்துலயும் கேட்கிறோம், டிவியில கேட்கிறோம், எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்படின்னா பரிசுத்த ஆவி உள்ளே வந்து விடுகிறாரா? பரிசுத்த ஆவி எனக்குள் வந்து விடுகிறதால இல்லை. நான் கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி எப்படி இருக்கணுமா செய்ய வேண்டும். யாக்கோபு 1:22 படிங்க. வஞ்சியாத படிக்க, நீங்களே உங்களை வஞ்சியாத படிக்க என்ன பண்ணணுமா? திருவசனத்தை காதாலை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். டெய்லி நான் வந்துட்டு 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 போய்கிட்டே இருந்தால் நான் கெட்டு போகிறேன், என்னை நானே நான் வஞ்சித்துக் கொள்கிறேன். Until I act according to the scripture, வேத வசனத்தின்படி நான் செயல்படாவிட்டால் அந்த வசனங்கள் எனக்குள்ளே கிரியை செய்யவில்லை. 1000 மெசேஜ் கேட்டாலும், 10000 முறை நான் வேதத்தை வாசித்திருந்தாலும், மனப்பாடமாய் சொன்னாலும், அதன்படி செயல்படாவிட்டால் அது எனக்குள்ளே பிரயோஜனம் இல்லை. அதுதான் அவர் சொன்னார். வசனத்தை நான் கேட்டு விசுவாசித்து அப்பொழுது நான் கர்த்தரை தொழுது கொண்டால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொன்னாரு. நான் எதை கேட்க வேண்டும்? கேட்டால் வாயில கேட்கறதுல காதால கேட்பது. ரோமர் 10:17 சொல்கிறார், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். தேவனுடைய வசனத்திலிருந்து என்னுடைய காதுகளில் நான் கேட்டால் நான் அதை விசுவாசிக்க வேண்டும், அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், அதை நான் செயல்படுத்த வேண்டும். அப்பொழுது நான் ஆபிரகாமின் பிள்ளை, பரிசுத்த ஆவி என்னில் வசிக்கிறார். ஆனா நான் ஏற்கனவே மைண்டெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு, எங்க பாஸ்டர் இப்படிதான் சொன்னாரு, எங்க ரெவரண்ட் இப்படிதான் சொன்னாரு, எங்க அப்பா இப்படிதான் சொன்னாங்க, நாங்க இப்படிதான் வளர்ந்தோம், எங்க எங்களுடைய என்னது குல தெய்வம் இப்படிதான் எங்களுக்கு சொல்லுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே வந்தோம்னா, நம்ம ஆல்ரெடி மைண்டை செட் பண்ணி வச்சுட்டு ஒரு இடத்துக்கு ஒரு காரியத்தை கேட்க வந்தால் அது உள்ளே போக. நான் ஏற்கனவே சொன்னது போல கிறிஸ்துவை குறித்து பேசினால் நமக்கு புரிந்து கொள்வோம், பிதாவை குறித்து பேசினால் அதுல பாதி பேருக்கு ஆட்சேபனை. ஆனால் பரிசுத்த ஆவியை குறித்து பேசினால் ஏற்கனவே ஏகப்பட்டது மனசுக்குள்ள போட்டு மூடி வச்சிருக்கிறோம். டெலிபோன் 100% சார்ஜர் இருக்கு, அதுல போய் நீங்க எவ்வளவு புது புது சார்ஜரை சொல்லணும்னாலும் பிரயோஜனம் இல்லை, சும்மா இருக்கும். அதுல குறைஞ்சாதான் அடுத்த சார்ஜ் ஏறும். இப்ப நான் இங்க சபைக்குள்ளே வரும் பொழுது வசனத்தை கேட்பதற்கு துவங்குவதற்கு முன்னதாகவே இதுதான் என்று நான் மனதில் நினைத்து கொண்டு வந்தால் எனக்கு வாத வசனம் புரியாது. வசனத்தை பார்த்து அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு வந்தாலே அன்றி நான் பரிசுத்த ஆவி என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாது. எனக்கு என்ன வேணும், எப்படி வேணும், இதுதான் அவங்க பேசணும்னு நம்ம நினைச்சிட்டு வர்றதா இருந்தா அழகா நிறைய இடங்கள் இருக்கு. நம்ம வந்து கண்ணை மூடிட்டு தூங்கி தூங்கி போய் காலையில ஒரு இடத்துல உட்கார்ந்தோம் அப்படின்னா அவங்க நிறைய
டெம்போலாம் கூட்டி 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 உங்களுக்கு இருக்கிற எல்லா டயர்டையும் போக்கிடும், நல்லா ஃப்ரெஷ் ஆகி கடைசியாக முடிச்சு வெளியே வரும் பொழுது ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தூக்கம்லாம் போயிடும். ஒரு ஃபிட்னஸ் சென்டர் அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு இடங்களில் வந்து உங்களை ஏற்கனவே தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா தூக்கம் போட்டு தாராட்டி உங்களை வெளியே பண்ணி விட்டுருவாங்க. இப்போ போய் படுத்தோம்னா நல்லா நிம்மதியாக தூக்கமாக இருக்கும். ஸோ நாம் செலக்ட் பண்ணி கொள்ளலாம் எங்கே போகணும் எங்கே போக வேண்டாம் அப்படிங்கிறது. ஆனால் வசனத்தை கேட்க வேண்டும், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், வசனத்தின்படி என்னை செயல்பட்டால் பரிசுத்த ஆவி என்னுள் வருகிறார் என்று சொன்னால் எனக்கு என்னுடைய இருதயத்தை நான் திறந்து வைத்து வசனத்தை நான் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். இல்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லை. இல்லைன்னா அழகாக 20 ரூபா டிக்கெட் கொடுத்தீங்கன்னா நேராக இதில் போய் இறங்கலாம். கன்னியாகுமரியில் போய் இறங்கினீங்கன்னா வரிசையாக உட்காந்துருப்பாங்க, ஒரு கிளி பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அங்கே போய் கேட்டால் ஐயா நல்ல வார்த்தையை 4 வார்த்தை சொல்லு, மனசெல்லாம் மோசமாக இருக்குது அப்படின்னா சொல்லுங்க சாமியும் வெளியே வா, ஐயாவுக்கு நல்ல ஒரு கார்டு எடுத்து அட்டை எடுத்து போடு அப்படின்னா டக்குனு அட்டை எடுத்து போடும், போட்டு விட்டோம் அவங்க அழகாக சொல்லுவார். எல்லாம் கேட்டுட்டு அப்பா நிம்மதியாக இருக்குன்னா நம்ம திரும்ப இன்னொரு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுறோம். இதெல்லாம் வழிமுறைகள் சொல்லித்தரும், நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். சத்தியத்தை கேட்பதாக இருந்தால் சத்தியத்தை கேட்பதற்காக நாம் உள்ளே உட்கார வேண்டும். எனக்கு பிடித்தது மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த இடம் இல்லை. அப்படின்னா நாங்கள் படிச்சுட்டு வந்து ஊழியம் செய்து வேஸ்ட்டு. அதுக்கு நாங்கள் ஜோசியம் பார்க்க போயிடலாம், நாங்கள் கை ஜோசியம் பி ஜோசியம்லாம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டா நல்லா உங்களுக்கு இஷ்டமானதுபடி உங்களுக்கு அப்படியே காதில் நெய் வடிகிற அளவுக்கு தேன் வடிகிற அளவுக்கு பேசி அனுப்பணும். அது இந்த இடம் இல்லை. என்ன சொல்லுகிறார், நம்மை தயார்படுத்தி கொண்டு வர வேண்டுமா? ரொம்ப அழகான ஒரு வசனத்தை சொல்கிற பாருங்க, எபிரேயர் 10:25 படிங்க. எபிரேயர் 10:25 நம்ம வழக்கமா அந்த பகுதி தான் நம்ம நிறைய ஞாபகம் வச்சிருப்போம். ஆனா அதுக்கப்புறம் வாசிங்க, நாளானது சமீபத்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் என்ன பண்ணணுமா? எதற்காக புத்தி சொல்லணுமா? இப்ப மேல படிச்சீங்கன்னா சபை கூடி வருதலை விட்டு வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு திங்கக்கிழமை செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்ப என்ன 5 நாள் இருக்கு. இப்ப இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்னா வெள்ளி சனி இன்னும் 2 நாள் இருக்கு, சனிக்கிழமை அப்ப நாளைக்கு என்னது சபை கூடி வருதல். இப்படி நாள் பக்கத்துல வர வர என்ன பண்ணணுமா? சபை கூடணுமே கூடணுமே ஆர்வமா உட்கார்ந்துருக்கணுமா? நாளானது சமீபித்து வருகிறது, இன்னும் 5 நாள் இருக்கு, இன்னும் 4 நாள் இருக்கு, இன்னும் 3 நாள் இருக்கு, இன்னும் 2 நாள் இருக்கு, ஐயோ நாளைக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? சீக்கிரமா 9 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் கடை அடைச்சு படுத்துடணும். சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடிய விடிய 2 மணி வரைக்கும் கதை அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா காலையில ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும்? அலாரம் வச்சோம் முடியுது ஆனா கேட்கணும். நான் எழுப்ப சொன்னேன் அவனும் தூங்கிட்டான், எல்லாம் நமக்கு வரும். முன்னாடியே நம்ம அதுக்கு தயார் பண்ணணும். நாங்களாம் முன்னாடி ஞாயிற்று சனிக்கிழமையே நான் வந்து எல்லாம் தயார் பண்ணி வச்சு படுப்போம், சீக்கிரமாக படுப்போம். காலையில் 4:30 எழுந்திரிச்சு ஒரு ஒன்று புறப்பட்டு இங்கே நமக்கு பரவாயில்ல, மதன் பிரதர் எல்லாத்தையும் அவரும் கலை எல்லாருமா சேர்ந்து அவங்க இதை ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டுருக்குறாங்க. புதுக்கோட்டையில் ஒத்த ஆள் சுற்றி நாங்கள் பெருக்கணும், உள்ள கூட்டணும், சேரெல்லாம் துணி வச்சு தொடைக்கணும், தட்டக்கூடாது. அதுக்கு எங்கள் அப்பா வந்து அடிப்பாங்கன்னா தட்டுலாம் தூசி பறந்து அடுத்த சேரில் போயிருமா? அதனால் தொடச்சி தொடச்சி எல்லாருமே வச்சுட்டு நாங்கள் 8 மணிக்குள்ளார பிடிச்சிட்டு வந்து உட்காந்துருவோம். அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு 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 முந்துதலிலே நாம் இருக்க வேண்டுமா? ஒரு வசனத்தை வாசிங்க, யாத்ராகமம் 23:20 யாத்ராகமம் புத்தகம் 23:20 தேவன் இவ்வளவு அழகா நம்மை பாதுகாக்கிறார் பாருங்க. வழியில் உன்னை காக்குறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு என்ன பண்ணாராம் முன்னே அனுப்புறார். நாம புறப்படுறதுக்கு முன்னாடி தேவன் ஐயோ இவன் அங்க போறான், ஆபீஸுக்கு போறான், இவன் இந்த இடத்துக்கு போறான், இவன் ஒழுங்கா போய் சேரணும் அப்படின்னு நமக்கு முன்னாடி அவரு ரெடியா இருந்து ஒரு தூதனை நமக்கு முன்னாடி அனுப்புறார். நமக்கு எப்படி நாம் ஆர்வமாய் புறப்படுகிறோம்? ஒரு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா இருந்தாலும் அருமையான ஒரு வசனத்தை நான் இந்த இடத்துல வாசிக்க பிரியப்படுகிறேன். எசேக்கியேல் புத்தகம் 12வது அதிகாரத்துக்கு வாங்க. 970 பேஜ் நம்பர் 970 970 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே நீ கலக வீட்டாரின் நடுவில் தங்கியிருக்கிறாய், காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமல் போகிறார்கள்,
கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமல் போகிறார்கள். அவர்கள் கலக வீட்டார். இப்போதும் மனுபுத்திரனே, நீ பரதேசம் போகும்படி பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக, அந்த வசனம் நல்ல கவனிங்க, ஆயத்தப்படுத்தி பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்படு. உன் ஸ்தலத்தை விட்டு வேற ஸ்தலத்துக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ. அவர்கள் கலக வீட்டாரான போதிலும் ஒருவேளை என்ன பண்ணுவாங்க, சிந்தித்து உணர்வார்கள். நாம் அடுத்தவங்க முன்னாடி பைபிள் எடுத்துட்டு ஜம்முன்னு போகும் பொழுது வாயில சொல்லாம எதையும் சொல்லாம அவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அவங்க பார்க்கணும், பாரு காலையில ஆயிடுச்சு கிளம்பிட்டாங்க அப்படின்னா சர்ச்சுக்கு போறாங்க. எப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் நாம சாட்சியாக வாழ்கிறோம், அதுதான் நம்முடைய தேவனுடைய கிருபையை அப்படியெல்லாம் நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். நம்முடைய சப்ஜெக்டுக்கு நாம் திரும்ப வருகிறேன். எப்படி பரிசுத்த ஆவியானவர் என்னில் ஆவி என்னிலே நிலைத்திருக்கிறது என்றால், 1 யோவான் 3:24 திருப்பி கொள்ளலாம். பக்கம் புதிய ஏற்பாட்டிலே 328 1 யோவான் 3:24, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறது, அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். எப்படி நமக்கு தந்தருளாரோ, எப்படி தந்தருகிறார், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது அவர் நம்மிலே வசிக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த ஆவியானவர், ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. 4:15-16, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். கவனிச்சீங்களா, அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அதான் நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம எப்பொழுதும் ஆவியை தான் நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏசு கிறிஸ்துவும் நம்மிலே இருக்கிறார். அந்த வசனம் கவனிச்சிருக்கிறீங்களா? எபேசியர் 4:6 பாருங்க. எபேசியர் 4:6, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கவனிச்சீங்களா, பிதாவானவர் நம்முள் இருக்கிறார். பரிசுத்த ஆவியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்க வசனம் நினைச்சது பிதாவானவர் நம்மில் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 13:5 படிங்க, அங்கு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது. 2 கொரிந்தியர் 13:5, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? கவனிச்சீங்களா, நமக்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார்களா? இடிச்சு போட்டுட்டு உள்ளவங்க உட்கார்ந்து நம்மளை குளிக்கிட்டு உட்கார மாட்டார். அதுதான் நம்ம கவனிக்கணும். சங்கீதம் 139 நம்ம பார்க்கிறோம், வானத்தில் இருக்கிறார், நான் அங்கே இருக்கிறீர், பாதாளத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறீர், இந்த வான சட்டைகளை அடித்துக்கொண்டு நான் சமுத்திரத்தின் கடையாளத்தில் போனாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர், எங்க உன்னுடைய பார்வைக்கு மறைவாக ஓடி போவேன் அப்படி என்று சொன்னார். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடு இருக்கிறீர்களோ அங்கே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவி எப்பொழுதும் என்னிலே இருக்கிறார் என்பதை மாத்திரம் நாம் ஏன் ஏற்றுக்கொள்வதல்ல. பரிசுத்த ஆவி என்னிலே வசனம் கேட்கும் பொழுது, வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த ரட்சிப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்டிலே நாம் அடிக்கடி வசனத்தை படிக்க எவ்வளவுக்கு நெருக்கமாய் என்னுடைய இருதயத்தில் நான் வசனங்களை வைத்து வைக்கிறேனோ ஆவி என்னுள் நிலைத்திருக்கிறது. வசனத்தை அதனாலதான் படிக்கணும்னு சொல்றது. எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் வசனத்தோடு ஒன்றி இருக்கிறோமோ தேவ ஆவி என்னில் அவர் என்னிலே வாசமாயிருக்கிறார், என்னிலே தரித்திருக்கிறார், அவர் என்னில் இருக்கிறார் தன்மையிலே நாம் அதை வெளிப்படுத்துகிறோம். ஆடலிலும் பாடலிலும் உருட்டிலும் அல்ல, தன்மை என்னிலே வெளிப்படுகிறது. வெளிப்படும் பொழுது தேவன் சொல்கிறார், நான் உங்களில் இருக்கிறேன். தேவன் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். யாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நமது தொடுகை முடிவுக்கு கொண்டு வருவோம். தேவனே இயேசுவே, உண்மை தேடுகிறேன், தினம் தினம் உண்மையே நோக்கி பார்க்கிறேன் சொல்லி பாடலை வார்த்தைகளை கருத்துக்களை உணர்ந்தவர்களாக நாம் பாடி தேவனை குதித்து ஜெபத்துக்குள்ளாய் சொல்லுவோம். தேவனே இயேசுவே, உம்மை தேடுகிறேன்.
பிதாவாகிய தேவனே, நாங்கள் பாவத்திற்கு மரித்து